சர்க்கரை நோயாளிகள் என்ன மாதிரியான பழங்களை சாப்பிடலாம் என்று நாம் இன்று விலாவரியாக பார்க்க போகிறோம். பழங்களில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சர்க்கரை நோயாளிகளை பழம் சாப்பிட விடாமல் தடுத்திருப்போம். சில சமயங்களில் அவர்களை சாப்பிடாமல் இருந்திருப்பார்கள். இதில் முதன்மையாக நாம் பார்க்க போகின்ற பழம் ஆப்பிள். இதில் கலோரிகள் குறைவாகத்தான் இருக்கும், அத்துடன் ஃபைபரும் அதிகமாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். இப்பழம் வெறும் உங்கள் வயிறை மட்டும் நிரப்பாமல் சர்க்கரையின் அளவு வேறுபடாமலும் இருக்க உதவிடும். ஆப்பிளில் கிரியோசிட்டின் மற்றும் ஃபைபர் நியூட்ரியன்ஸ் உள்ளது. இதை சாப்பிட்டால் இதய நோய்களை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். பீச் பழம். பீச் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த பழத்தில் குறைவான குளுக்கோஸ் தான் இருக்கிறது. அத்துடன் அதில் மினரல்ஸ்களும் விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடன்களும் நிறைந்து இருக்கும். இதனை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக உண்ணலாம். பப்பாளி. இதில் குறைவான சர்க்கரையும் அதிகப்படியான மினரல்ஸ் மற்றும் விட்டமின்கள் இருக்கின்றன. இஜூஸில் சுரப்பை நெல்லி. இதில் பாலிஃபீனல் அதிகமாக இருக்கின்றன. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மட்டுமல்ல இஜூஸின் சுரப்பையும் கட்டுப்படுத்துகிறது. இதனால் இரத்த சர்க்கரை அளவு குறைக்கவும் செய்யும். சர்க்கரை நோயாளிகள் இதனை தாராளமாக சாப்பிடலாம். பெர்ரி. இரத்த சர்க்கரை அளவை குறைத்திடும் அதியோசியன் என்ற சக்தி இயற்கையாகவே இந்த பழங்களில் இருக்கின்றன. இவை இரத்த சர்க்கரை அளவை குறைத்திடும். செர்ரி. இதில் நிரம்பியிருக்கும் ஆன்டி ஆக்சிடன் மற்றும் ஆந்தோசியன் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளும். சிட்ரஸ். சிட்ரஸ் அமிலம் நிரம்பிய ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். இதில் நிரம்பியிருக்கும் ஆன்டி ஆக்சிடன்கள் நம் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் சர்க்கரை அளவை சீராக்கவும் உதவுகின்றது. இந்த பழங்களை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்களின் சர்க்கரை அதாவது இனிப்பு சாப்பிட இது உங்களுக்கு மிகவும் இன்மையாக இருக்கும். சர்க்கரை அளவை அதே சமயத்து சீராக வைத்துக்கொள்ளும். இன்றைய தகவலை உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். இது உங்கள் நண்பர்களுடன் பகிர ஷேர் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி. வணக்கம்.